தயார் நிலையில் கொரோனா சிகிச்சைக்காக கூடுதலாக 500 படுக்கை வசதியுடன் கூடிய சிகிச்சை மையம் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி இன்று ஆய்வு. தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையை தவிர்க்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் விதமாக யாதவர் கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் கூடுதலாக சித்தா ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தோப்பூர் அரசு மருத்துவமனையில் 500 வார்டுகளின் படுக்கை வசதிகள் கூடிய சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துரிதமாக நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்வதற்காக நேரில் சென்ற வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சிகிச்சை மையத்தினை பார்வையிட்டார். இதில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாவட்ட வருவாய் அலுவலர் செந்தில்குமாரி, ஊரக வளர்ச்சித்துறை சேரை பொறியாளர் இந்துமதி, அரசு மருத்துவமனை டீன் ரத்னவேலு, தோப்பூர் மருத்துவமனை மருத்துவர் காந்திமதி நாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.